அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசியைச் சேர்ந்த ஒன்று என்ற எண்ணை குறிக்கக்கூடிய தேதிகளில் பிறந்தவர்களின் குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான பதிவுதான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். ஒன்று என்ற எண்ணை குறிக்கக்கூடிய தேதிகளான 1, 10, 19, 28 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களின் சிறப்பு குணங்கள் என்ன, இவர்களின் அதிர்ஷ்ட நாட்கள் என்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட ரத்தினம் என்ன என்பது குறித்தான முக்கிய பதிவுதான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். சிம்ம ராசி சேர்ந்த 1, 10, 19, 28 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களின் சிறப்பு குணங்கள் என்று பார்க்கும் பொழுது 1 தேதியில் பிறந்தவர்கள் இவர்கள் உள்ளத்தில் உள்ளதை அப்படியே கூறுவாங்க. மற்றவர்களுடன் வளைந்து கொடுத்து போக தெரியாது இவர்களுக்கு. கவர்ச்சியாகவோ நயமாகவோ இவர்களுக்கு பேச தெரியாது. மற்றவர்களின் கருத்துக்களை உரத்த குரலில் மறுத்து பேசுவாங்க. தன் இஷ்டப்படியே எல்லோரும் நடக்க வேண்டும் என்று விரும்புவாங்க. இந்த சிம்ம ராசியைச் சேர்ந்த 1 தேதியில் பிறந்தவர்கள் முன்னேறுவதில் லட்சியம் கொண்டவர்கள். நல்ல அறிவாளிகளும் கூட. தங்களது கொள்கையை சரி என்று திட்டவட்டமாக பேசுவாங்க. எப்போதும் பிறர் மீது ஆதிக்கம் செலுத்துவாங்க இவர்கள். சிம்ம ராசியைச் சேர்ந்த 1 தேதியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த திட்டங்களுடன் லட்சியமும் இவர்களிடம் இருக்கும். நல்ல அறிவாளிகளாக திகழ்வாங்க. தங்களின் மனதில் உதிக்கும் கருத்துக்களை மிகவும் தைரியமாக எடுத்து கூறுவாங்க. கலையின் மீது அதிக ஈடுபாடும் தேர்ச்சியும் பெற்றிருப்பார்கள். இவர்களை பொறுத்த வரைக்கும் கம்பீரமாக தோற்றமளிப்பாங்க. சிம்ம ராசியில் குறிப்பாக 1 தேதியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் மிகவும் கட்டுப்பட்டவர்களாக இருப்பாங்க. பலரிடம் பழகினாலும் ஒரு சிலரையே நண்பனாக வைத்துக் கொள்வாங்க. கம்பீர தோணியில் பேசும் இவர்கள் நல்ல முன்னேற்றம் அடைவாங்க. அது மட்டுமில்லாமல் இவர்களை பற்றி வெளிப்படையாக பேச மற்றவர்கள் அஞ்சுவாங்க. இந்த சிம்ம ராசியைச் சேர்ந்த அதுவும் 1 தேதியில் பிறந்தவர்கள் புதிய கண்டுபிடிப்புகளின் மேல் இவர்களுக்கு அதிக நாட்டம் உடையவர்களாக இருப்பாங்க. இவர்கள் சுயநலம் இருக்கும். இவர்களுக்கு புகழும் செல்வமும் வந்து சேரும். சிம்ம ராசியில் பிறந்த குறிப்பாக 10 தேதியில் பிறந்தவர்கள் சிம்ம ராசியைச் சேர்ந்த 10 தேதியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் பொறுமைக்கும் நிதானத்திற்கும் பெயர் போனவர்கள். இவர்கள் இத்துறையிலும் பிரபலம் அடைவாங்க. அன்பிற்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்டவர்களாக திகழ்வாங்க. அதிக நண்பர்களை உடையவங்களாக இருப்பாங்க. பழகுவதற்கு மிகவும் எளிதானவர்களும் கூட. எதிலும் சாதுவாக நடந்து கொள்வாங்க. இந்த சிம்ம ராசியைச் சேர்ந்த குறிப்பாக 10 தேதியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய பதவிகள் இவர்களை நாடி வரும். தொழில்துறையில் பெரிய சாதனைகள் செய்வாங்க இவங்க. பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. யாரையும் இவர்கள் விரோதித்து கொள்ள மாட்டாங்க. எதிரியையும் நண்பராக்கிக் கொள்வாங்க. அரசியலில் புகழ் பெறுவார்கள். பலருக்கு தலைவராக விளங்குவாங்க. இயல் இசை நாடகத்துறைகளில் ஆழ்ந்த புலமை உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. பல நல்ல நண்பர்களை பெற்றிருப்பார்கள். தியாக உள்ளம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. சினிமா கலைத்துறைகளில் நல்ல பிரகாசம் ஏற்படும் இவர்களுக்கு. இந்த சிம்ம ராசியைச் சேர்ந்த குறிப்பாக 10 தேதியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் நுணுக்கமான பல விஷயங்களை நன்கு அறிந்து வைத்திருப்பார்கள். நட்பிற்கு இலக்கணமாக திகழ்வாங்க. மனோபலம் மிகுந்து காணப்படுவார்கள். இவர்கள் மற்றவர்களுடன் அனுசரித்து போவார்கள். தொழில்துறையில் சாதனை படைப்பாங்க. தானாகவே பல நல்ல பதவிகள் இவர்களுக்கு வந்து சேரும். நாட்டுப்பற்று இவர்களுக்கு அதிகம் இருக்கும். கொடுக்கலும் வாங்கலும் சிறப்படையும். பிரபலத்துடன் இருப்பவர்களாக இந்த சிம்ம ராசியில் சேர்ந்த குறிப்பாக 10 தேதியில் பிறந்தவர்கள் திகழ்வாங்க. சிம்ம ராசியைச் சேர்ந்த 19 தேதியில் பிறந்தவர்கள் அவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது இவர்கள் காரிய சக்தி உடையவர்கள். தான் கொண்ட குறிக்கோளில் பிடிபாதம் இருக்கும். கலைகளில் மிகுந்த தேர்ச்சி உடையவர்களாக இருப்பாங்க. இவர்கள் மனோவசிய சக்தி உடையவர்கள். அமைதியாக செயல்பட்டு அதிக வெற்றி அடையக்கூடியவர்கள். மற்றவர்களுக்கு இடையூறு செய்யாதவர்கள். பிடிவாத குணத்துடன் மற்றவரிடம் தன் கருத்துக்களை திணிப்பாங்க. சிம்ம ராசியில் சேர்ந்த குறிப்பாக 19 தேதியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் மென்மையான உணர்ச்சிகளை கொண்டவர்கள். எல்லாரிடமும் ஆழ்ந்த நட்பை வைத்திருப்பாங்க. மனைவி மக்களிடம் பாசம் அதிகம் இருக்கும். அடக்கமாக இருந்து அரிய காரியங்களை சாதிப்பாங்க. இவர்கள் கொள்கையில் மிகுந்த தீவிரவாதம் இருக்கும். வயதான காலத்திலும் இளைஞரை போல சுறுசுறுப்புடன் இருப்பாங்க. சிம்ம ராசியைச் சேர்ந்த குறிப்பாக 19 தேதியில் பிறந்தவர்கள் கலைகளில் பிரியம் கொண்டவர்கள். மலர்களின் மீதும் நறுமண பொருட்களின் மீதும் ஆசை அதிகம் உள்ளவர்கள். காதலில் கனி உண்டு குழந்தைகளின் மீதும் பெரியவர்கள் மீதும் அதிக பாசம் காட்டுவாங்க. தந்திரசாலிகளும் கூட. தத்துவ ஆராய்ச்சி உடையவர்கள் இவர்கள். கொள்கையில் பிடிவாதம் கொண்டவர்கள். சிறப்பான வாழ்க்கை பெறுபவர்களாக சிம்ம ராசியைச் சேர்ந்த குறிப்பாக 19 தேதியில் பிறந்தவர்கள் இருப்பாங்க.
சிம்மராசியைச் சேர்ந்த 28ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்று பார்த்தோமேயானால், இவர்கள் பரிசுத்தமான எண்ணம் கொண்டவர்கள், மிகவும் கவர்ச்சியான மென்மையான இயல்புடையவர்களாக இருப்பாங்க. இலகிய மனம் படைத்தவர்கள், பிறர் மனது புண்படாமல் நடந்து கொள்வதற்காக முயற்சிப்பாங்க. இவர்கள் எப்பொழுதுமே புன்னகையுடன் தான் பேசுவாங்க. சிம்மராசியைச் சேர்ந்த 28ஆம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு பெண்தன்மை கலந்திருக்கும், யாரையும் எளிதில் நம்பிவிட மாட்டாங்க. இவர்களின் இந்த பலவீனமே பல தோல்விக்கு காரணமாகவும் அமைந்திருக்கலாம். தன் வாழ்வில் நடக்கும் தவறுகளுக்கு மற்றவர்களை குறை கூறாமல் தான் தான் காரணம் என்று எண்ணிக்கொள்வாங்க. அதிர்ச்சியான சம்பவங்களுக்கு விதி பயன் என்றே கூறுவாங்க. பிறரை எளிதில் நம்பிவிட மாட்டாங்க. அப்படியே ஒருவரை நம்பிவிட்டாலும் அவருக்கு எந்த ஒரு தியாகத்தையும் செய்வாங்க. இலகிய மனம் படைத்தவர்கள் சிம்மராசியைச் சேர்ந்த 28ஆம் தேதியில் பிறந்தவர்கள். தெய்வீக வழிபாடுகளின் மேல் அதிக பற்றுதல்கள் இருக்கும். முகத்தில் கம்பீரமும் உள்ளத்தில் குழந்தை போன்ற மென்மையும் கொண்டவர்களாக இருப்பாங்க. இவர்கள் நல்ல நண்பர்களை அடைந்திருப்பாங்க. புன்னகை கலைந்த பேச்சும் சிரிப்பு கலந்த முகமும் இவர்களுக்கு மேலும் கவர்ச்சியை தரும். இவர்களுக்கு பரிபூரண இதயம் படைத்தவர்கள். ஆதலால் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியுடனும் மன நிம்மதியுடன் வாழ்வாங்க. கண் பார்வையிலும் வசீகரமும் கூர்மையும் இருக்கும். பண்பாடு உடையவர்கள், பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள். இவர்கள் எளிதிலும் எதிலும் எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டால் வெற்றிகரமான வாழ்க்கை அமையும். சிம்மராசியைச் சேர்ந்த குறிப்பாக 1 எண்காரர்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, தாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களையும் ஒவ்வொரு மாதத்திலும், அதாவது ஆங்கில மாத தேதிகளான 1, 10, 19, 28 ஆகிய தேதிகளில் மிகவும் அதிர்ஷ்டமானவை. இந்த தேதிகளில் செய்யும் அனைத்து காரியங்களும் பரிபூரண வெற்றியை தரும். இந்நாட்களில் தொழில் தொடங்குதல், பெரியோரை காணுதல், புதிய வீடு கட்டுதல், இடம் மாறி தொழில் செய்தல், வாகனம் வாங்குதல், பொது காரியங்களை செய்தல் போன்ற இவற்றை இந்நாட்களில் நடைமுறையில் பழக்கப்படுத்தி கொண்டால் மிக எளிதில் நல்ல பலன்களை பெறலாம். அது மட்டுமில்லாமல் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கான 1, 10, 19 ஆகிய தேதிகள் மிகச்சிறப்பான பலன்களை தரும். 28ஆம் தேதி மட்டும் பூரண வெற்றியை தராது. அப்படி ஒரு கால் வெற்றியை தந்தாலும் அவ்வெற்றி உடனே மாறிப்போய் நிலையற்றதாக ஆகிவிடும். சந்திரனும் சனியும் சேர்ந்து இயங்குவதால் இவ்வகை முரண்பாடுகளை தோற்றுவிக்கும். சிம்மராசியைச் சேர்ந்த குறிப்பாக 1 என்று குறிக்கக்கூடிய நாட்களில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கான துரதிருஷ்ட நாட்கள் என்ன என்று பார்த்தோமேயானால், 1 எண்காரர்கள் 1, 8, 17, 26 தேதிகளிலும், 2, 4, 13, 22, 31 ஆகிய தேதிகளிலும் எந்த ஒரு புதிய முயற்சிகளிலும் இறங்கக்கூடாது. அப்படி ஒரு முயற்சி இறங்கி தோல்வியடைந்தால் அவர்களுக்கு தொடர்ந்து பல ஆண்டுகள் தோல்வி மேல் தோல்வியாகவே இருக்கும். அது மட்டுமில்லாமல் தேதிகளை தவிர்ப்பது நிறைந்தது. சிம்மராசியைச் சேர்ந்த 1 என்ற எண்ணை குறிக்கக்கூடிய நாட்களில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட வண்ணங்கள் என்ன என்று பார்த்தோமேயானால், இவர்களுக்கு மஞ்சள், சந்தனம், பொன்வண்ணம் போன்ற நிறங்கள் அதிர்ஷ்டத்தை தரும். சூரியனின் இளங்கதிர்வீச்சும் இளம் சிவப்பு நிறமும் மாலை சூரியனின் மந்த நிலையில் வரும் வெளிர் நீல நிறமும் அதிர்ஷ்டமானதாகும். மஞ்சள் நிறமே இவர்களின் உடலுக்கும் மனதிற்கும் இன்பத்தை தரும். சிம்மராசியைச் சேர்ந்த 1 எண்காரர்களுக்கு துரதிர்ஷ்ட நிறங்கள் என்ன என்று பார்த்தோமேயானால், 1 கருப்பு, காஃபி கலர், 2 நீல நிறங்கள் ஆகவே ஆகாது. உடுத்தும் ஆடைகளில் உள்ள கரைகளில் கூட ஆகாது. கருப்பு காரிருள் நிறம் இவர்களுக்கு மனதை அரிக்கும். காப்பி கலர் அணிந்தால் காரிய தடைகள், தன்னை சார்ந்தவர்களால் குழப்பம் உண்டாகும். இவர்களுக்கான அதிர்ஷ்ட ரத்தினங்கள் என்ன என்று பார்த்தோமேயானால், 1 எண்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது மாணிக்கமாகும். அடுத்தபடியாக மஞ்சள் புஷ்பராகமும் அதிர்ஷ்டத்தை தரும். ரத்தினங்கள் வலது கை மோதிர விரல் தோளில் படும்படி மோதிரம் அணிய வேண்டும். ரத்தின கற்களை அணியும் போது குற்றமில்லாத நல்ல கற்களாக பார்த்து ஆய்வு செய்து அணிந்தால் நன்மை தரும்.